எண்ணங்களினால் செயல்படுத்தப்படுவதெல்லாம் ரெண்டாம் தரம். எண்ணங்களில் நான்பாகத்தை வச்சுக்கிட்டு வாழறதெல்லாம் ரெண்டாம் தரம். ஏன்னா எண்ணங்கள் உடம்பு நடக்கு, நினைப்பு பண்டம், உடம்ப நினைப்பு பண்டமா ஆகி வச்சிட்டோம். குழந்தைகிட்ட வந்து ஒரு பொம்மை இப்படி ஏன்னு கத்தும்ல, அந்த மாதிரி பண்ணும் போது நானுக்குள்ள ஏதாவது பேசினாலும் சரி, எதையாவது அதுகிட்ட இருந்து கேட்டாலும் சரி, எதிர்பார்த்தாலும் சரி, கோபமோ தாபமோ ராகத்வேஷமோ எல்லாம் வந்துருக்கு. எல்லாம் நினைப்புகள் எல்லாம் ரிஜிஸ்டர்ட், அதே மெசேஜஸ் அதே திருப்பி திருப்பி. இவங்க எல்லாம் செகண்டரி ரேட் சிட்டிசன்ஸ். இவங்க என்ன வேதம் சொல்லட்டும், புரியுதுங்களா? தெல்லைவாழ் அந்தனர்கள் அத்தனை பேரும் என்ன நீ நாளும் பொழுதும் பகவான் பக்கத்துலேயே இரு, பகவான் உங்ககிட்ட இல்லை, பொறுமா, பகவான் எங்கே இருக்கார், நந்தனர்கிட்ட இருக்கார். எந்த உணர்வை எங்கே எண்ணத்தை யூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருக்குது பரம்பொருள், அதை உங்ககிட்டயே பார்க்கலாம். நீங்கள் எண்ணங்களை தவிர்த்தீங்கன்னா, நம்பிக்கை கொண்டீர்களானால் அங்கே தெரிவாங்க நடக்கும். எல்லாம் நானுடைய உணர்ச்சிகள். நான் இஸ் ஈக்குவல் டு சந்தேகம். ஏன்னா நான் வந்து அடிப்படையில் பயத்தினால் உற்பத்தி ஆகும். நம்ம ஏங்க ஓயாமல் முன்னேற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், முன்ஜாகிரதையாக இருக்கோம், முன்னேற்பாடு செஞ்சுக்கிறோம், பாதுகாப்பு மயமாக இருக்கும். ஏன்னா பயம், அந்த பய உணர்ச்சின்றது ஒரு உணர்ச்சி தான். அது ஏன் அந்த உடம்பை இப்படி பிடிச்சிருக்கு? எல்லாத்துக்கும் என்ன முன் 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 முன்பதிவு செய்யணும்னு என்ன? ஸோ பயத்தின் வெளிப்பாடு தான் நானின் பிறப்பு. இவங்களை என்ன வந்து ஈஸ்வராஜ்யம் பண்ணா கூட அதையே சந்தேகிக்குது பாருங்க. நான் புரியுதுங்களா என்ன சொல்ல வராங்க? ஆக்சுவலாக எல்லா புராணங்களும் எல்லா உபநிடதங்களும் எல்லாமே என்ன சொல்ல வருது? அங்க கூட நீங்க உபநிடதங்கள்லாம் மறைபொருளா தான் வந்து நானே போய் பாருன்னு சொல்றது உபநிடதம் சொல்றது. ஒரேடியா பொருளை போய் வந்து படிக்கிட்டு இருக்கும், ஏதோ புலன்களை பத்தி அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் விவரங்கள் அது இதுன்னு இருக்குமே தவிர, இது முறை விசாரம் என்பது முறை. அகந்தை உருவழிதல் முக்தி உணர் பிரபஞ்சத்துல இது வரைக்கும் இல்லாத வார்த்தைகள். சத்தியயோகத்திலேருந்து பகவான் கொடுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தை வந்து நேரடியாக உபதேசிக்கப்பட்டதே இல்லை. அகந்தை உருவழிதல் முக்தி உணர்னு இவங்க காலத்துல அடியோட இல்லை. அதனால்தான் சாஸ்திரங்கள் பலவிதமா பேசுகின்ற அந்த ஈஸ்வரன் சொப்பனத்தை நம்பிக்கிண்டு, ஒரு சொப்பனத்தை நம்பிக்கிண்டு இவரை நம்ம கீழ்குலமா செய்வர், ரொம்ப சாதாரணமா இவரை சாதாரணமா கோயிலி ஜெயிக்க மாட்டோமே இந்த கூட்டத்தை. இவரை ஈஸ்வரன் வேற ரெக்கமெண்ட் பண்ணாம தான் ஈஸ்வரன் சொல்றது, ஈஸ்வரோட நம்மளுக்கு சாஸ்திரம் தானே பெருசு, பொறுமா. இவங்க வாழ்வு ஜீவம் ஜீவ ஆதாரம் எல்லாம் அந்த கோவிலை நம்பி இருக்கு. அந்த கோவிலினுடைய தலைவர் வந்து பெருமானே, அவரது மேலேயே அவன் நம்பிக்கை, பொறுமா, அவரது மேலேயே அவன் நம்பிக்கை. அப்படின்னா நான் எப்பேற்பட்ட கிரிமினல் நம்பர் ஒன்னா இருக்கணும் பாருங்க. அது இப்போ இந்த எந்தெந்த துறையில எப்படிலாம் ஆட்டம் ஆடுதுன்னு தான் நம்மளுக்கு தெரியுமே. அரசியல்லாம் கேட்கணுமா? நானுடைய ஆட்டம் தானே உச்சமாச்சே. ஈஸ்வரன் வந்து ஆக்ஞ சொப்பனத்தை நம்பிக்கிண்டு நம்ம இதெல்லாம் வந்து ஒரு கீழ்குல ஆளு, சாஸ்திரங்கள் சொல்றது பொய்யாயிடும். அதுவும் ஈஸ்வரனோட ஈஸ்வரனை குறிக்கிறது சாஸ்திரங்கள், அது முக்கியம் இல்லையா? இவங்க படிச்சு கீச்சிட்டாங்களாம். அப்படின்னா நானுடைய புத்தி செருக்கு தானே இது, சாஸ்திர செருக்கு தானே இது, நானோட அகம் சாஸ்திர செருக்கு தானே இது. இந்த வார்த்தைக்கு வாத பாக்கணும், சொப்பனம் நடந்ததே இவங்களுக்கு தான், சொப்பனத்தை கண்டவர்களே இவர்கள் தான். ஆனாலும் அதை நம்பிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இவங்க படிச்சதெல்லாம் வந்து நிக்கதான், வேத காலத்துல இருந்து வந்து நிக்கதான், அதெல்லாம் வந்து இன்னைக்கு நாளைக்கு போற காரியமா? அப்படின்னா இன்னைக்கு இருக்கு, நேத்திக்கு இருக்கு, புராணங்கள் இருக்கு, சாஸ்திரங்கள் இருக்கு, இவரும் இருப்பாரு, அதுல படிச்ச ஒண்ணுதான் இங்க உள்ள இருக்கிறவர், பொறுமா. நான் படிக்கிற விஷ்ணு சேர்ந்தா இருக்கிறதா இங்க இருக்கிற பெருமாள். அதனாலதான் எல்லாம் இடுகிறா போயிடுது. நம்ம படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, அறிஞ்சுக்கிறது, புரிஞ்சுன்றது எல்லாம் ஒரே பிரச்சனை. நம்மள ஃப்ரீயா இருக்க விட மாட்டேங்குது, நானே பார்க்க விட மாட்டேன், எதிரி வெள்ளியா இருக்கா, புரியுதுங்களா? நீங்க படிச்சதுதான் உங்களுக்கு தொந்தரவா வரப்போகுது. உள்ள அகங்காரம் ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு கேட்டீங்கல்ல கேள்வி, இது அகங்காரம் சம்பந்தப்பட்டதா இல்லாட்டி வேற ஏதானும் சம்பந்தப்பட்டதான்னு அது ஒரு விளக்க வேண்டியதா இருந்தாலும், ஏன்னா அகங்காரத்தை பத்தி நீங்க ஏதோ படிச்சிருக்கீள், அப்படிலாம் கேட்கக்கூடாது. மே கம்மின்லாம் கேட்கக்கூடாது, கடவுள்கிட்ட போய் கேட்கலாமா? அகங்காரமாவோட கேட்கிறாரா? இதெல்லாம் படிச்சது, புரியுதா? எல்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டது, எல்லாம் குப்பை. இங்கே இதை சார்ந்ததே கிடையாது, ஆழ்ந்த உறக்கம் சார்ந்தது. அந்த லோகத்தை அப்ரோச் பண்ணும்போது இதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். அதனால்தான் துணியுங்கன்றேன், துணிஞ்சு போங்கன்றேன், துணிஞ்சு உள்ள போங்க. என்ன இடர் வந்தாலும் சரி, என்ன சந்தேகம் வந்தாலும் சரி, என்ன குழப்பம் வந்தாலும், இது கிடையாதுப்பா, இது கிடையாதுப்பா, இதுவா இருக்கிறது கூட அங்கந்தான்ப்பா. சத்ய ஹரிச்சந்திரன் என்ன பண்றான், வேண்டாம்ப்பா, நானும் விஸ்வாமித்தரும் போட்ட ஒரு போட்டியினாலதான், நானும் வசிஷ்வரனும் எனக்கும் அவருக்கும் நடந்த ஒரு போட்டியினாலதான் உன்னை பொய் சொல்ல வைக்கணும்னு பார்த்தோம், நாங்க மன்னிச்சிடுறோம்,
இது எல்லாமே பொய்யாட்டம், இந்த பாம்பு தீண்டினவும் பையன் கூட பாம்பும் பொய், பையன் செத்து போனதும் பொய், எல்லாம் பொய், எங்க ரெண்டு பேருக்கு நடந்ததுனாலதான் நானா சிருஷ்டிச்சுது அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொன்னாலும் நீ சொல்லலாம்யா, அந்த தருணத்துல அந்த நிகழ்வு நடந்தாச்சு. உன்னை பொறுத்த வரைக்கும் பொய், என்ன பொறுத்த வரைக்கும் நான் மானிடனா இருந்தா அது நடந்தது நடந்ததுதான், அதுக்கு வேண்டிய பரிகாரத்துக்கு என் மனைவி ஆட்படணும், அவள் தலை வெட்டுப்படணும் அப்படின்னு அதையும் மீறி கத்திய ஓங்கி பண்ணும்போதுதான் மும்மூர்த்திகளும் வராங்க. பொறுமா, எல்லாம் வெள்ள வாங்க, சத்தியத்துக்கு முன்னாடி எல்லாம் வெள்ள வாங்க, இதுதான் சத்பொருள். இதை வந்து நம்ம வந்து வார்த்தைகளாக செய்ய போவதில்லை, புரியுதுங்களா, வார்த்தையே கடக்க போறோம். அதான் ரொம்ப எளிமையான ரூட்டு, இம்மிடியட் ரூட்டு, உடனடி ஞானம். இங்க வெறுமனே இருக்கோங்க, நம்மடவங்க நம்பிக்கை வர்றதுதான் இங்க இருக்கு, அங்கதான் எல்லா சாஸ்திரம் வரும். இவங்களை மாதிரி சந்தேகங்கள்லாம் மலமலையா வரும், ஏன்னா நம்ம வாழ்ந்தது என்னன்னு போயிட்டு வந்துட்டோமே, எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டோமே, அத்தனையும் இடரா வரும், அத்தனையும் தகர்க்கணும். எல்லாத்தையும் எல்லாத்தையும் உள்ள உள்ள எரிச்சாதான் நம்மளுக்கு நல்லது. எல்லாமே கூப்பேன், நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இல்லை, முக்காலம்லாம் கிடையாது. ஆழ்ந்தவரக்கு என்ன காலம், காலத்தின் சார்பற்ற சார்பை கடந்தது, தனி உணர்ச்சியின் சார்பை கடந்தது, பிறப்பிறப்பே கிடையாது. தூய பொருள், நிர்மலமான பொருள், நிர்மலமான பொருள், நிர்மலமா தான் இங்க இருக்கணும். இங்க என்ன எண்ணம் வந்திருக்கு, இங்க என்ன உணர்ச்சி வந்திருக்கு, இங்க என்ன சந்தேகம், புரியுதுங்களா, அந்த மாதிரி காலம் கூட கிடையாது இது நடந்தப்போ. அதனால ஆன்ம ஞானி அவங்க வந்து உணர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால ஈசனை என்ன பண்றாரு, அவங்க சந்தேகம் பிரகாரமே ஆரம்பிச்சு அதையும் பொடிப்பொடியா தகர்க்க போறாரு.